வணக்கம், நான் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வாரம் ஒரு புது டாபிக்கோட வந்திருக்கேன். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சீரம் ரிப்போர்ட், அதாவது ஸ்பெர்ம் ரிப்போர்ட். இதை நம்ம எந்த டாக்டர் கிட்ட போயிட்டு ப்ரெக்னன்சி ஆகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நம்ம கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேலுக்கு கொடுக்குற டெஸ்ட் வந்து இந்த ஸ்பெர்ம் ரிப்போர்ட். பட் அதில் வந்து நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு, அது சில பேருக்கு புரியலை அப்படின்றதுனால நான் வந்து கம் அப் வித் திஸ் வீடியோ. லெட்ஸ் மூவ் ஆன் டு த கண்டென்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்மள பார்க்க வேண்டியது வந்து குவான்டிட்டி. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ் நீங்கள் போன உடனே உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் தருவாங்க ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் நம்ம யூரின் டெஸ்ட்டுக்கு தரும் அது மாதிரி, இல்லை அதோட கொஞ்சம் பெருசாக கூட சம்டைம்ஸ் சில இடத்துல தருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சீரம் தர வேண்டியது இருக்கும். இதை வந்து மெயினாக அங்கே பார்க்க போகிறது, ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து என்னென்னா குவான்டிட்டி, எந்த அளவுக்கு உங்களால் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ வந்து மினிமம் 2 ml டு 4 ml தேவைப்படும் அந்த டெஸ்ட்டுக்கு, ஆர் IUIக்கு. ஓகே, ஸோ இதோட கம்மியாக இருந்தால் அகெயின் கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களோட ஸ்பெர்ம் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டம். ஏன்னா லைக் நம்ம சர்விக்ஸோட, அதாவது கர்ப்பப்பை வாயில இருந்து கர்ப்பப்பை உள்ள வரைக்கும் போய் அந்த எக் வர வரைக்கும், எக் ரீச் ஆகிற வரைக்கும் உங்கள் ஸ்பெர்ம் மூவ் ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது ரொம்ப கம்மியான அளவு இருந்ததுன்னா அதால் ரீச் ஆக முடியாது எக்கு. அந்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு குவான்டிட்டி ரொம்ப 2க்கும் கம்மியாக இருந்ததுன்னா அங்கேயே ஒரு பெரிய செக் வந்துடும், ப்ரெக்னென்ட் வந்து நார்மல் ஆகிறதுக்கு கஷ்டம். அண்ட் இது ஒரு சின்ன டிப் இருக்குது, என்னென்னா நீங்கள் ஸ்பெர்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 weeks வரைக்கும் அது, ஆர் அ வீக் வந்து நீங்கள் எதுவும் இன்டர்போஸ் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ தட் உங்களுக்கு கண்டெய்னரில் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கண்டெய்னரில் கிடைக்காது, ரொம்ப கம்மி கவுண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா என்னென்னா கவுண்ட். ஸோ கவுண்ட் வந்து எவ்வளோ உயிரோடு இருக்குது. ஓகே, அதாவது நீங்கள் ஜென்ரலாக வந்து அந்த கண்டெய்னரில் கொடுக்குறீங்க இல்லையா, அது வாஷ் பண்ணுவாங்க. அது வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விச் மீன்ஸ் உயிரோடு இருக்கிற நல்ல ஸ்பெர்ம்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான கவுண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த பேசிக்கான கவுண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் ஃபார்ம் பர் மில்லி லிட்டர். ஒரு எம்எல்க்கு 15 ml 15 மில்லியன் ஸ்பெர்ம் உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கணும், ஒரு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி. அதுக்கும் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அகெயின் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது கஷ்டம் அப்படின்றது ஒரு ப்ரூவான லாஜிக். நெக்ஸ்ட் வந்து மார்ஃபாலஜி பார்க்குறாங்க. மார்ஃபாலஜியில் வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பெர்ம் பார்க்குறாங்க. ஸோ ஸ்பெர்ம்க்கு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு கை கால் உடம்பு எல்லாம் இருக்குது, அதே மாதிரி ஸ்பெர்ம்க்கு வந்து தலை இருக்குது, உடல் பகுதி இருக்குது, வால் பகுதி இருக்குது, இது மூணாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ தலையில் எப்படி இருக்கணும், உடம்பு பகுதி எப்படி இருக்கணும், வால் பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனை மீட் ஆகாதது எல்லாமே என்ன சொல்கிறது, அது வந்து அதால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, ப்ரெக்னென்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே இது இருக்கும், பட் எந்த அளவுக்கு இருக்குன்றது முக்கியம். ரொம்பவும் அதிகமாக இருந்ததுன்னா லைக் இதுவே அதிகமாக இருந்ததுன்னா தென் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறது அகைன் கஷ்டம். ஸோ நார்மல் ஸ்பெர்மோட கவுண்ட் அதிகமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மொட்டிலிட்டி. ஸோ மொட்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட், எவ்வளோ வேகமாக அது மூவ் ஆகுது. இதுக்குன்னா ஒரு ஹவு ஃபாஸ்ட்லி டெக்கிங் ஸ்விம், அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகும், அவ்வளோ அப்படி ஒரு ஃபிஷ் மாதிரி அது போகும். ஸோ அந்த மூமெண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ மொட்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக பண்ணுறாங்க. பிகாஸ் அகெயின் அது வந்து சர்விக்ஸோட வாயிலிருந்து, கர்ப்பப்பை வாயிலிருந்து அவங்களுக்கு உள்ளே போகும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அந்த எக் வந்து ஒரு நாள் தான் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட மூமெண்ட் இருக்கணும், அது சீக்கிரமாக போயிட்டு அந்த எக்கை ரீச் பண்ணணும், அந்த எக்குள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஸ்பெர்முமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மொட்டிலிட்டியுமே பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு WHO ரெஃபரன்ஸ், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெஃபரன்ஸ் ரேஞ்சை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து வேர்ல்டு வைட் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த ரேஞ்ச். ஸோ டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் இன் எஜாக்குலேட், அதாவது நீங்கள் அந்த கண்டெய்னரில் கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்பெர்ம் இருக்கணும் அது பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மினிமம். மினிமம் 40 மில்லியன் இருந்தால் நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் ஐவை பண்ண கன்சீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு. அதுக்கப்புறமா எஜாக்குலேட் வால்யூம் நான் பார்த்தோம் இல்லையா, நம்ம 2 ml இங்கே இந்தியாவில் சென்னையில் வந்து 2 ml சொல்கிறாங்க, பட் ஜென்ரலாக 1.5 ml இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. பட் நம்மளுக்கு வந்து 2.2 to 4 ml வந்து மினிமம் தேவைப்படுது. டோட்டல் மொட்டிலிட்டி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் அண்ட் நான் ப்ரோக்ரெசிவ்னு இருக்குது. டோட்டல் மொட்டிலிட்டின்னா கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரியான, இது அந்த அளவுக்கு உங்களுக்கு
இருக்குமான்னு எனக்கு தெரியல ரிப்போர்ட்ல. பட் டோட்டல் மொர்டிலிட்டினா ப்ரொக்ரெசிவ் தான், நல்ல மூவ் ஆகிறது, விச் கேன் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிரெக்னன்சி. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு தர அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் நல்லா இருக்கிற மாதிரியான ஸ்பார்ம். நான் ப்ரொக்ரெசிவ் ஸ்பார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த பட் இட் இஸ் அலைன், உயிரோடு தான் இருக்கு, பட் ஆனால் மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த அந்த ஸ்பெர்மால ப்ரெக்னன்சி நேச்சுரலாக நடக்குமானா கொஞ்சம் ரொம்ப 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 கம்மி வாய்ப்பு. ஸோ அதனால அதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மொர்டிலிட்டி ரெண்டுமே கன்சிடர் பண்ணுறாங்க, ப்ரொக்ரெசிவ் அண்ட் நான் ப்ரொக்ரெசிவ் பார்த்தீங்கன்னா 14. ஸோ 81% இவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க ஸ்பெர்ம் ரிப்போர்ட்டில். அண்ட் ப்ரொக்ரெசிவ் கண்டிப்பாக முக்கியம், ஏன்னா அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் த எக் ஆர் இன் அ என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 32-35% இருக்கணும். தென் ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி, விச் இஸ் நத்திங் பட் கண்டிஷன், ஐ மீன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் ஸ்பெர்ம், இந்த அந்த தலைப்பகுதி கரெக்டாக அதுக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கா, உடல் பகுதி கரெக்டாக இருக்க வேண்டியது இருக்கா, வால் பகுதி கரெக்டாக இருக்க வேண்டிய மாதிரி இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்க. ஸ்பெர்ம் மார்ஃபாலஜியும் பார்ப்பாங்க. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 100 ஸ்பெர்மில் வந்து 60 ஸ்பெர்ம் 70 ஸ்பெர்ம் வந்து நல்லா இருந்ததுன்னா மீதி 30 ஸ்பெர்ம் பற்றி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது, ஏன்னா இந்த 70 ஸ்பெர்மே வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதை சொன்னது எக்ஸாம்பிள், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4-48% இஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.